ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. டெல்லியில புதிய நாடாளுமன்றம் கட்டியிருக்காங்கல்ல, அது புதிய நாடாளுமன்றமா இல்ல பிஜேபி அலுவலகமா அப்படின்னு வந்து மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியிருக்காரு. புதிய செங்கோலை நிறுவி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதை. ஆனா எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே ட்விட்டர்ல யாராவது கருத்து சொன்னாங்கன்னா முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவோம். பட் இது எல்லாமே முக்கியமான பாயிண்டா இருக்கிறதுனால அப்படி நான் வந்து வாசிக்கிறேன். வார்த்தை மாறாம வாசிக்கிறப்ப புதிய நாடாளுமன்றத்தில் என்னென்ன படங்கள் இருக்குங்கிறத நீங்களே வந்து பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. புதிய நாடாளுமன்றத்தின் எல்லா சுவர்களிலும் சனாதனம் சமஸ்கிருதம் மட்டுமே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனநாயகம், மதச்சார்பின்மை, தேச விடுதலை போராட்டம் ஆகிய எதுவும் இவர்களின் நினைவில் இல்லை. நாடாளுமன்றம் பாஜக அலுவலகம் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவையின் நுழைவாயிலில் கையில் தண்டம் ஏந்தி விரல் நீட்டி ஆவேசமாக காட்சியளிக்கும் சாணக்கியனை பிரம்மாண்டமாக நிறுவியுள்ளனர். சாணக்கியனுக்கும் ஜனநாயக சிந்தனைக்கும் என்ன சம்பந்தம்? அரசியலமைப்பு சட்டத்துக்குரிய இடத்தில் அர்த்த சாஸ்திரத்துக்கு என்ன வேலை? கட்டடத்தின் நடுவில் சுமார் 250 அடி நீளத்தில் விஷ்ணு புராணத்தில் உள்ள பார் கடலை கடையும் காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாட புத்தகங்களில் இருந்து ஜனநாயக கோட்பாடுகளை நீக்குவதும் நாடாளுமன்றத்தை புராண காட்சிகளாக மாற்றுவதும் நேரடி இந்துத்துவ நடவடிக்கையாகும். அரசியல் அமைப்பு சட்ட வரைவிற்கு நந்தலால் போஸ் வரை 22 ஓவியங்களிலிருந்து 16 ஓவியங்கள் மறு உருவாக்கம் செய்துள்ளதாக சொல்லப்பட்டு அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்தியா அனைவருக்கும் சமமானது என்பதையே சிதைக்கும் கோட்பாடுகள் அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. சாவர்கரின் பிறந்த நாளில் மன்னராட்சியின் அடையாளமான செங்கோலை கொண்டு சடங்கு சம்பிரதாயங்களோடு மட்டும் இந்த நாடாளுமன்றம் திறக்கப்படவில்லை. இந்த மொத்த கருத்தியலை கொண்டுதான் உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. பட் அவருக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு. பிஜேபி அலுவலகமான கேள்வி எழுப்பியிருக்காரு. எப்போ சாமியார்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள போனாங்களோ அப்பவே அதை தெரிய வேணாமா? ஆமாம், மொத நாளே வந்து இது ஒரு மதச்சார்பற்ற நாடு, எப்படி ஒரு மதத்தோட ஆட்களை மட்டும் கூப்பிட்டு இப்படிலாம் திறப்பீங்கிற கேள்வியை வந்து எதிர்கட்சிகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உள்ளே போய் பார்த்தாலும் அங்கே வந்து முனிவர்கள் சிலை, இந்த மாதிரியான சிலைகள் தான் இருக்குது. சுதந்திர போராட்ட வீரர்கள் எங்கே, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவங்களோட இடம் எங்கே அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. பேருக்கு கூட வைக்கலப்பா யாருடைய ஃபோட்டோவுமே, பேரு கூட வைக்காம இருப்பாங்க இவங்க. ஆமா, அதுவும் வந்து ஒரு கோயிலுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் தான் தருது. அது ஆக்சுவலி ஜனநாயக கோயில், அது நாடாளுமன்றது ஜனநாயகத்தோட கோயில். பட் இவங்க ரியல் ஒரு மதத்துடைய கோயிலா அதை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஏற்புடையதே இல்லதான், இதான் பொதுத்தலங்கள்ல எல்லாருமே சொல்ற ஒரு கருத்தாவுமே இருக்கு. NCERT தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு, இது வந்து 1961 மத்திய அரசால உருவாக்கப்பட்டது. எதுக்காகனா கல்வி கொள்கைகள் வகுக்கிறது, அப்புறம் வந்து இந்த கல்வி மேம்பாடு, இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களையும் கல்வியை மேம்படுத்துறதுக்காக தான் இதை உருவாக்குனாங்க. இப்போ வந்து அவங்க 6-12 வகுப்புக்கான சிலபஸை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் என்னென்னா, அந்த சிலபஸில் ஏற்கனவே இருந்த அந்த முகலாயர்கள் ஆட்சி, குஜராத் கலவரம், இந்தியாவில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு, வறுமை, இந்த பாடங்கள்லாம் வந்து நீக்கிட்டாங்க. இதோட சேர்த்து ஜனநாயகம் அப்படிங்கிற பாடத்தையும் நீக்கியிருக்காங்க. அடுத்த முறை ஆட்சி வந்தாங்கன்னா அதான் இந்தியா முழுக்க அமல்படுத்த போறாங்க. பாடத்திலிருந்து தூக்கணும், அடுத்து நாட்டிலிருந்து நாங்க தூக்கிறோம் இன்டைரக்ட் மெசேஜா இருக்கே. இல்ல இல்ல, 9 ஆண்டுகள் கழிச்சுதான் பாட புத்தகத்துல தூக்கியிருக்காங்க. முன்னாடியே பல விஷயங்கள்ல இத நடைமுறையில இருந்தே தூக்கிட்ட மாதிரிதான் சில விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கு பாஜக. 23ஆம் புலிகேசியில வடிவேலு சொல்லாப்புல வேற ஒருத்தர் உடம்பு வரப்போற தலைமுறைக்கு தெரியவா போகுது. அதே புதிய நாடாளுமன்றத்துல பார்க் கடலை வச்சுக்கிட்டா வரப்போற நாடாளுமன்ற வரப்புற சங்கதியினருக்கு இதை பார்த்துதான் தெரிஞ்சுப்பாங்க. இப்படிதான் சுதந்திரம் கிடைச்சது போல நினைச்சுப்பாங்க. ஆமா, பார்க்கடலை கடைஞ்சி இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுன்னு நினைச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த இதெல்லாமும் நீக்கியிருக்காங்க. இந்த குஜராத் கலவரம் எல்லாம் நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜனநாயகம்ங்கிறதையும் நீக்கிட்டாங்க. வறுமையை ஒழிச்சிட்டாங்க பாத்தீங்களா, எப்படி வறுமையை ஒழிச்ச பாத்தியா? ஆமா, இந்தியால ஏற்றத்தாழ்வையும் ஒழிச்சிட்டோங்கிற மாதிரி இந்த இதுல ஒழிச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஒழிச்சிருவாங்க அப்படிதான் தெரியுது. எதிர்கட்சிகள் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எடுத்து நேரம் எல்லா பக்கமும் வந்து பட்டி தொட்டிங்கன்னு சொல்லியிருக்கணுமா, ஜனநாயகத்தை தூக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமா, அவங்க ஒன்று கூடலே பெரிய பிரச்சனை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அமெரிக்கா போயிட்டாரு, அவரே வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில எனக்கே என்ன நடந்ததுன்னு தெரியல வாழ்க்கையில, டக்குன்னு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மனமுறுகி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இங்கே வந்தோம்னா நிதிஷ்குமார் பிஜேபி ஆளாத எதிர்கட்சி தலைவர் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வந்தார். கார்கே, மம்தா பானர்ஜி போன்ற பலத்திலே சந்திச்சுட்டு வந்தாங்க. மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து பீகார்லேயே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, நம்மளாம் சந்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேதியும் குறிச்சிருக்காங்க, June 12 இல்லை காங்கிரஸ் கலந்துக்குமா இல்லையாங்கிற கேள்வி நிலவுச்சு. இப்போ ஜெய்ராம் ரமேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் நிச்சயம் வந்து கலந்துக்கும், பட் யார் யார் போவாங்கிறத பொறுத்துருந்தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஆனால்
எதிர்கட்சியில காங்கிரஸ்க்கு முக்கியமான ஒரு இடமும் எங்களுக்கு வேணுங்கிறத ஒரு கோரிக்கையாகவும் வச்சிருக்காருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து சொல்றாரு. பட் இந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. 2024 எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்கேயுமே சண்டை போட்டு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா யார் அடுத்த பிஎம்னு அடிச்சுக்கிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம 12ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் அந்த ப்ரொடெஸ்ட், அவங்க வந்து ஜனாதிபதியை சந்திக்க போறோம்னா சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, அந்த விவசாய சங்கங்கள் இதெல்லாம் ஒண்ணு கூடி வந்து பேசினாங்க. மகா பஞ்சாயத்து வந்து நடந்தது. அதுல இருந்து நிச்சயம் வீராங்கனைகளுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் நம்ம வீராங்கனைகள் உறுதுணையா இருக்கணுங்கிறத ஒரு முடிவே எடுத்துறாங்க விவசாய சங்கத்தினர். எவ்வளவு பெரிய விஷயம் பதிலையா, எங்களுக்கு மட்டும் போராடலைங்க, யார் சந்திர மந்திரம்ல நியாயத்துக்காக நீதிக்காக போறோம்னா அவங்களுக்கு வந்து எங்களுடைய சப்போர்ட் வந்து உறுதியாக கிடைக்கும், கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்குதுல்ல. அவங்க என்ன முடிவு பண்ணிடுறாங்கன்னா ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போறோம், நிச்சயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. அதுக்கப்புறமும் எடுக்காம விட்டுட்டாங்கன்னா டெல்லிக்கு வரப்போ, டெல்லிக்கு வரும்போது டெய்லியும் பால் பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் எல்லாமே எல்லாத்தையும் நிப்பாட்டி பெரிய ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாம். ஓஹோ, அது பண்ணாங்கன்னா இன்னும் சர்வதேச அளவில் எதிரொலிக்கும். ஏன்னா இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, டெல்லியிலேயே அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கலன்னா சர்வதேச ஆகுமா? ஆகாதா? கண்டிப்பா ஆகும், இப்பவே ஆயிடுச்சு. அப்புறம் மகாராஷ்டிராவோட பிஜேபி எம்பி பிரீத்தம் முண்டே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு எம்பியா நான் பேசல, ஒரு பெண்ணா நான் பேசுறேன், நிச்சயம் அந்த பாதிக்கப்பட்ட வீராங்கனைகளுக்கு உரிய நீதி வந்து கிடைக்கணும். இப்ப நான் வந்து கம்பெனியோட நான் அமைக்க சொல்லலாம், பட் வந்து ஏதோ பப்ளிசிட்டி பண்றதை நினைச்சுப்பாங்க. பட் நியாயமான ஒரு தீர்வு வேணும்னு தான் அவங்களே சொல்றாங்க. பிஜேபி வந்து முதல் குரல் பரவாயில்ல, ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க அங்க ஒரு பெண் எம்பியா இருக்கிறதுனால பேசியிருக்காங்க பெண்களுக்காக. ஆனா வந்து நிறைய பேர் ஸ்மிருதி இரானி எல்லாம் எல்லாத்துக்கும் கொந்தளிப்பாங்களே, அவங்க எல்லாம் காணவே இல்லையே. நிர்மலா சீதாராமனை காணோம், பாதி பேர் காணும், தமிழிசை சவுந்தரராஜன் காணும், வானதி சீனிவாசன் அவங்கதான் வந்து தேசிய மகளிரணி தலைவி, அவங்களும் வந்து ஐயோ மலதெல்லாம் பேசினா பொறுப்பெல்லாம் ஃபியூச்சர் கொடுக்காம என்ன பண்றதுன்னு அவங்க ஒரு பக்கம் சைலண்ட் ஆயிட்டாங்க. மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு அவங்களையும் காணும். குஷ்பு காணலப்பா, அதுல டான்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. அது போடுவாங்க இதுல, இந்த விஷயத்துல காணும் இது தெரியல. சரி, ஆனா வந்து இன்னொருத்தர் வந்து இந்த பிஜேபி பத்தி பேசும்போது மணிப்பூருக்கு போயிருந்தாருல அமித்ஷா, அங்க வந்து இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாரு. இரண்டு சமூகங்களுக்கு இடையே உள்ள தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாரு. இருந்தா கூட அங்கங்க கலவரம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆயுதங்கள் நிறைய திருட்டு போச்சு இந்த கலவர சமயத்துல, அந்த ஆயுதங்கள் திருப்பி கொடுத்துருங்க, இல்லைன்னா கடுமையான பின்விளைவுகளை வந்து நீங்க சந்திக்க நேரிடும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இந்த கலவரம் பற்றி விசாரிக்க ஒரு ஆணையமும் அமைச்சிருக்காரு. பாப்போம் என்ன பண்றாங்க. ஆணை அமைச்சாங்கன்னா அந்த ஆணை எப்படி விசாரிச்சு எப்ப ரிசல்ட் கொடுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா, பிஜேபி ஆளுற மாநிலம் வேற, இரும்புக்கரம் கொண்டு இந்த அடக்கிற வேலையை பார்க்கணும். இதே இந்நேரம் வந்து பிஜேபி ஆளாத மாநிலம்னா இந்நேரம் குடியரசுத் தலைவர் ஆட்சியே அங்க வந்து நடந்து மாற்றப்பட்டிருக்கும். இப்ப அந்த குக்கி இன மக்கள்லாம் அதான் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க எங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி கொடுங்க, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எம்எல்ஏக்கள்லாம், அந்த பழங்குடி எம்எல்ஏக்கள்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். பிரதமர் மோடி இதை பத்தி வாயை திறக்க மாட்டார்ல, இதை பத்தி பேச அவருக்கு வந்து செங்கோலுக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்லையே. ஆமா, நாடாளுமன்றத்துக்கு நீங்க வல்ல இல்ல, நிராகரிச்சிட்டீங்க, என்னை அவமானப்படுத்திட்டீங்க, எல்லா இடத்துலயும் என்னை அவமானப்படுத்திட்டீங்கிறது மட்டும் தான் பேசுறேன். அதே சிம்பிள் ஸ்கிரிப்ட் தான். ஆனா என்னன்னா, இப்ப வந்து வணிக பயன்பாட்டுக்கான அந்த சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காங்க. ஓ, எப்பயுமே மாசம் ஆரம்பிச்சதுன்னா போதும் நமக்கு இஎம்ஐ வர மாதிரி இந்த கேஸ் விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கடந்த 6 மாசமாக வீட்டுக்கு உபயோக கேஸ் வந்து அது அதிகரிக்கவே கிடையாது. இப்ப வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் விலை 84 ரூபா குறைச்சிருக்காங்க. இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்த வருஷம் இனிமேட்டு எதையுமே ஏத்த மாட்டாங்க பாருங்க. ஏத்த மாட்டாங்க, வீட்டு உபயோக சிலிண்டரை எப்ப குறைப்பாங்க? அது அடுத்த மாசம் குறைப்பாங்க பாப்போம். தெரியல, சும்மா சொல்றேன், நம்புறேன்ப்பா. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, கச்சா விலை என்ன ஏறிடுச்சு, அதனாலதான் நாங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை ஏத்துறோம், எங்களுக்கும் விளையாடுறதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னாங்க. கச்சா எண்ணெய் விலை கடந்த 1 வருஷமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறைச்சாங்களா? ஒரு பேர் தான் கொஞ்சம் குறைச்சாங்களா? குறைக்கல. மகாராஷ்டிரால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பயங்கர வைரல், பயங்கர வைரல்னா அப்படி ஒரு வைரல். என்ன மேட்டர்னா, பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா, சதக் யோஜனா, அந்த சதக் சதக்கு இருக்குல்ல, அந்த திட்டத்தின் கீழே ரோடு போட்டுருக்காங்கப்பா மகாராஷ்டிரால. ஓகே, அந்த ரோடு வந்து ஜெர்மன் டெக்னாலஜியில போடப்பட்டதுதான். தாகூரும் கான்ட்ராக்டர் அப்படிதான் சொல்றாரு.
அவர்தான் எடுத்து போட்டிருக்காரு. என்னன்னா அப்படியே ரோடுன்னு என்ன வரும், ஒண்ணு கல்லு பேர்ந்து நம்ம பாத்துருப்போம், குழி விழுந்து பாத்துருப்போம், பட் இந்த ரோடு வந்து பெட்ஷீட் மாதிரி எடுக்கிறாங்க, சதக்கனு குத்தி எடுத்து இதையாடா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க நைட்டு வளைக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜெர்மன் டெக்னாலஜியா இருக்க முடியும், ஏன்னா மழை வச்சுன்னு வச்சுக்கவேன் அப்படியே ரோட்டை சுருட்டிக்கலாம், சுருட்டிட்டு இல்ல சுருட்டி நனையாம மேல எடுத்து போர்த்திக்கலாம், ஓரமா வச்சிடலாம் ஒரு ஓரத்துல பழப்பே வச்சு முடிஞ்ச உடனே அப்புறம் திருப்பி ரோட போடலாம், பட் ரோட எடுத்து மாய விரிச்சிடலாம் ரோடு மாதிரி. அப்படியா, பரவாயில்ல, இது ஒரு புது டெக்னாலஜியா இருக்கு. உண்மையிலே ஜெர்மன் டெக்னாலஜியா இல்ல குஜராத் மாடல் எதையும் இடையில புகுத்திட்டாங்களா மகாராஷ்டிரால? என்னவோப்பா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. கேரளால ஏப்ரல் 2 வந்து கண்ணூர் ஆழப்புழா எக்ஸ்பிரஸ்ல பயணிச்ச ஒரு நபர் ஷாருக்குங்கிற நபர் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தீ பத்த வச்சார்ல சக பயணிகளுக்கு. அப்போ அந்த கம்பார்ட்மெண்ட்டே எரிஞ்சுது, ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அதில் இந்த ஷாருக்குங்கிறவனை அரெஸ்ட் பண்ணி என்ஐஏ வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல. இப்போ அதே ட்ரெயின்ல, அதே கண்ணூர் ஆழப்புழா எக்ஸ்பிரஸ்ல கண்ணூர் ரயில் நிலையத்துல நைட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. காலையில கிளம்ப வேண்டிய ட்ரெயினை 1:30 வந்து அதுல தீப்படி பிடிச்சி எரிஞ்சிருக்கு. உடனே வந்து அதிகாரிகள்லாம் அதை அணைச்சிருக்காங்க. இருந்தாலும் இதுலயும் எதுவும் தொடர்பு இருக்குமோ, சதி வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்ஐஏ வந்து இதையும் விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஒரே ட்ரெயின் இல்ல, ஒரே ட்ரெயின்ல எப்படி, அதுவும் இப்பதான் நடந்துச்சு, தீப்படுத்த சம்பவம் நடக்குது, தீவிரமா விசாரிக்கணும். 2015 வந்து சேலம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த கோகுல்ராஜ் வந்து சாதிய ஆணவ படுகொலை வந்து செய்யப்பட்டாரு. அவர் சாதி அப்படிங்கிற அவரோட காதலியோட அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்காரு. அங்கே வந்த தீரன் சில்லமலை கவுண்டர் பேரவையோட தலைவர் யுவராஜுங்கிறவர் வந்து தனியாக கோகுல்ராஜை கூட்டிட்டு போய் கொலை பண்ணி தண்டவாளத்தில் வீசி எறிஞ்சார். இந்த சம்பவம் வந்து நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. சிறப்பு நீதிமன்றம் என்னென்னா தீர்ப்பு கொடுத்தாங்க, யுவராஜ் உள்ளிட்ட 10 வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அதை மேல்முறையீடு, அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாரு யுவராஜ் தரப்புலேருந்து பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து இவங்க பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜோட வீட்டு தரப்புல இருந்தும் 5 நீங்கள் விடுதலை பண்ணிட்டீங்க, அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியிருந்தாங்க. இப்போ என்ன, அந்த உயர்நீதிமன்றம் வந்து தொடர்ச்சியாக விசாரித்தாங்க, நேர்லலாம் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தாங்க, சிசிடிவி ஆதாரங்கள் இதெல்லாம் கூட பார்த்தாங்க. சுவாதி வந்து முதல்ல வந்து கோகுல்ராஜ் தரப்புக்கு ஆதரவாக தான் சாட்சி சொன்னாங்க. அப்புறம் பிறல் சாட்சியாக மாறி அவங்க வீட்டு தரப்புக்கு ஆதரவாக சாட்சி சொன்னாங்க. மறந்துட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நீதிமன்றமே கண்டிச்சாங்க அதெல்லாம். ஆமாம், கண்டிச்சாங்க. இப்போ அந்த வழக்கில் வந்து இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு. அந்த சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றமும் வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. யுவராஜ் உள்ளிட்ட 10 வந்து ஆயுள் தண்டனை சாகர வரையும் சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த யுவராஜ் வந்து அவர் ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி கையெல்லாம் காட்டிக்கிட்டு வெளியே நடந்து வரதெல்லாம் வந்து பார்க்க முடியல நம்மளால். அது என்னென்னா, வெளியில் இருக்கிற நீங்களாம் நான் பாருங்கள், அண்ணன் வந்து கொலை பண்ணிட்டேன், நீங்களாம் அப்படி தான் பண்ணணுங்கிற மாதிரி அவர் ஒரு சைகையில் வராரு, நான் ஜாலியாக தான் இருக்கேன்ட்டு. கண்டிப்பாக அப்படிலாம் இருந்தால் ஜாலியாகலாம் இருக்க முடியாது. கடைசியில் பாருங்கள், இப்போ ஆயுள் தண்டனை தான், கடைசி வரையும் உள்ளே தான் இருக்கணும். ஆமாம், அதே மாதிரி அந்த குடும்பத்தினர் சொல்லியிருந்தாங்களே, அந்த மீதி இருக்க 5 விடுதலை பண்ணதே செல்லாத அவங்களே செயலடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே, அதை வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆமாம், கோயம்புத்தூர் சூலூரில் வந்து பிரம்மாண்டமாக அந்த விளம்பர பதாகை அமைக்கிற பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டாங்க. எதிர்பாராத விதமாக சரிஞ்சு தொழிலாளர்கள் 3 சம்பவ இடத்துலேருந்து இறந்து போயிருக்காங்க. குணசேகரன், குமார் சேகர் அப்படிங்கிற அந்த 3 உயர்நீதிமன்றம் ஆல்ரெடி உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற வகையில் நீங்கள் வைக்காதீங்க, அப்படி வச்சுருந்தாலுமே மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி கேளுங்க, மாவட்ட நிர்வாகம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. சில அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக காசு வாங்கிட்டு அவங்களுடைய நிறைவுக்காக இல்லீகலாக பண்ணுறதுனால உயிர்கள் தான் பலியாகிக்கிட்டு இருக்கு. நடவடிக்கை எடுக்கணும்னு நிச்சயம் அரசாங்கம். 3 அப்பாவி உயிர்கள் தொழிலாளர்கள். கண்டிப்பா, அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. சேலம்ல வந்து சர்க்கார் கொல்லப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு பட்டாசு தொழிற்சாலை இருக்கு. அங்க நடந்த வெடி விபத்துல அந்த தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால வந்து 3 பலியாயிருக்காங்க. சதீஷ்குமார், நடேசன், பானுமதி அப்படிங்கிற 3. இதுவும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு, பட்டாசு ஆலை அந்த விபத்துகளும். அதுலேயும் பாடம் கத்துக்கணும் அரசாங்கமும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி, அப்பப்ப போய் ஆய்வு எல்லாம் பண்ணாத மாதிரி நடக்காம இருக்கும். ஏன்னா விருதுநகர்ல தொடர்ச்சியா நடக்கும், வெயில் காலம் வேற இல்ல, சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க. செல்வ நாகரத்னம் ஒரு IPS அதிகாரி, இவருக்கு மெமோ கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன்னா, ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க UPSC ஆஸ்பிரண்ட் வேற மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண் புகார் கொடுத்ததுனால இப்ப மெமோ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து பல சம்பவங்கள்லாம் பண்ணவர். 2018 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அமைதியான முறையில் சாத்விகமான முறையில் பேரணி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அந்த சிங்கம் சூரிய மாதிரி வந்து அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு லத்தியால் அடிச்சு முட்டையெல்லாம் தூக்கி வீசி கடைசியில் அடி வாங்கிட்டு ஓடினவர். மக்கள்கிட்ட கட்சிக்காரன் அடிச்சு அடி வாங்கிட்டு ஓடினாரு. இவர் மேலே தொடர்ச்சியாக புகார் தான்,
புகார் மேல புகார். இந்த மாதிரி அதிகாரிகள் நம்ம மெமோ கொடுத்துருவாங்க, மெமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ச்சி அப்பையும் பண்ணிட்டு தான் இருக்காரு பாருங்க. அப்போ அடி வாங்கி இன்னும் திருந்தல, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு அதிகாரி செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் காவல் நிலையத்தில் எஸ்ஐயா இருக்காரு, பக்தவசலம்ங்கிறவர். இவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கேஸில் வந்து ஒரு பைக்கை சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுனால அந்த பைக்கோட ஓனர் வந்து பைக்கை வாங்க வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பழைய உடஞ்ச பைக்கை கொடுத்துருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆன பைக்கை. இது என்னோட பைக் இல்லை, நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்புறம் அவர் விசாரிச்சு பார்த்துருக்காரு, அவருக்கு ஒழுங்காக பதில் சொல்லலை, அலக்கழிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் இதானே நடக்கும் சாதாரண மக்களுக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னு பார்த்தா, இந்த பக்தவக்ஷலம் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த வண்டியை எடுத்து ஓட்டிட்டு இருந்திருக்காரு அவரோட யூஸுக்கு. சரி, அப்புறமாவது கொடுப்பாருன்னு பார்த்தா அப்பையும் கேட்கிறாராம், கொடுக்கலையா. அவருக்கு வந்து 60 வயசு ஆகுது, இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த மாசம் ரிட்டையர்மெண்டா. தேவையாது, எவ்வளவு வருஷம் கழிச்சு மாட்டிருக்காரு பாருங்க. இதுக்கு முன்னாடி மாட்டிருக்காரான்னு தெரியல அந்த அதிகாரி. ஆனா எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க மக்கள் கிட்ட. இல்ல, இந்த மாதிரி ஐபிஎஸ் அதிகாரி இருந்தாலும் சரி, சாதாரண கான்ஸ்டபிளா இருந்தாலும் சரி, நம்ம நடவடிக்கை எடுக்கிறப்பதான் காவல்துறை மேல மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். பரவாயில்லப்பா, அவங்க கிட்ட தப்பு பண்ணிதான் நடவடிக்கை எடுக்கிறாங்கப்பா அப்படின்னு. இந்த நடவடிக்கை தொடர்ந்து வந்து நடக்கணும். அதே மாதிரி ஜூனியர் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது, இந்த திருவிழா அப்பெல்லாம் டான்ஸு பாட்டு வச்சு பார்க்கவே முடியல, ஆபாசண்டங்களா இருக்குன்ட்டு நம்ம வேலூர் ரிப்போர்ட்டர் வந்து எழுதியிருந்தாரு. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிஜி உத்தரவு போட்டிருக்காரு, இந்த மாதிரி திருவிழாக்கள்ல இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளே வந்து வெளியிட்டு இருக்காங்க. கண்டிப்போட இதை பார்க்கணுங்கிறதையும் காவல்துறைக்கு அறிவுறுத்தி இருக்காரு. ஆமாம், அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவர் April 14 தேதி குறிச்சு வச்சுக்கோங்க, நான் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்லாம் பேசியிருந்தார்ல. ஆமா, அவர் கர்நாடக தேர்தல் வந்து அதுல தோத்து, அவர் அதுல தோத்து இல்ல, காங்கிரஸ் ஜெயிக்க வச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப தேதியை மாத்தி வச்சிருக்காரு, ஜூலை 9 அன்னைக்கு வந்து நடைபயணம் மேற்கொள்ள போறாராம். மேற்கொண்டு திமுகவுடைய ஊழல் எல்லாம் வெளியிட போறாராம். 2வது ஊழல் பட்டியல் July 9 வெளியிட போறோங்கிற திதி வந்து குறிச்சிருக்காரு. அதெல்லாம் ஓகே தான். முதல் ஊழல் பட்டியல வெளியிட்டப்ப April 14 அடுத்த வாரம் தேதி அவர் தான் சொன்னாப்புல, 20-21 இதே இடத்துக்கு நீங்க வாங்க, உங்க கேள்விலாம் ரெடி பண்ணிட்டு வாங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னாரு. இது வரைக்கும் அந்த இடத்துக்கே நீங்க போகல, போறாரு வேற ஏதோ பத்தி பேசுறாருன்னு வச்சுக்கீங்களேன், ஏதோ பிரஸ் மீட்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா வந்து என்னன்னா, இப்ப எதுக்கு July 9 நடைப்பயணம் ஸ்டார்ட் பண்றன்னு ரிலீஸ் பண்றாருன்னா, அதுக்கப்புறம் நடந்து போயிருவாரு எங்கேயாவது, என்கிட்ட கேள்வி கேட்க முடியாதுல்ல எப்படி ராஜ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இன்னொன்னு, பாத யாத்திரையே பஸ்ல போறாருன்னு சொல்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் அது பாத யாத்திரை கிடையாது, அப்ப டூர் தான் சொல்லுவாங்க, பஸ்ல போனா டூர் தான் போறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு. அதுவும் இந்த ரிலீஸ் பண்ணிட்டு எங்கிட்ட போயிருவோம் சென்னையில இருக்கானான்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து அந்த எஸ்வி சேகர் இருக்காருல்ல, அந்த 2000 ரூபா நோட்ல சிப் இருக்குன்னு சொன்னார்ல, அவரே தான். அவர் வந்து என்னன்னா, என்ன பேசியிருக்காருன்னா, பிராமணர்களுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து எதிராக நடந்துக்கிறாரு, பாஜகல இடம் கொடுக்காத மாதிரி நடந்துக்கிறாரு அண்ணாமலை. அவர் வந்து ஒரு சாதி கட்சியா மாத்த பாக்குறாரு இத பாஜகவை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் 2024 தேர்தலுக்கு முன்னாடி அவர் தலைவர் பதவியில இருந்து தூக்கலன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து புதிய கட்சி ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீங்க மேடத்துல சொல்லிக்கோங்க, டெல்லிக்கு வாங்க, டெல்லிக்கு போங்க, நானே டிக்கெட் போட்டு தரேன்றாரு. ஆனா வந்து என்ன சொல்றாருன்னா, சில பேர் கண்ணுல மஞ்சக்காமல இருக்கு, அதனாலதான் அப்படி தெரியுதுங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு வந்து பேசியிருக்காருப்பா, அந்த வீடியோ சோசியல் மீடியாலாம் பயங்கர வைரல். அந்த வீடியோ கூட நம்ம இம்பர்ஃபெக்ஷன் நிகழ்ச்சியில போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஏன்னா அவ்வளவு தரம் தாழ்ந்த அந்த பேச்சு, கீழ்த்தரமான ஒரு மாநில தலைவரா நடந்துக்கிறாரா அப்படின்னு கேட்ட அந்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப நடந்துக்கலன்னு தான் வந்து தெரிய வருது. ஆல்ரெடி பிஜேபி மேல குற்றச்சாட்டு என்னன்னா, ஆடியோ வீடியோ கட்சி அப்படின்னு, அதுக்கு ஒரு தலைவர் மாதிரி அவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த குறிப்பிட்டு ஒரு ஆபாசமான ஒரு பேச்சுன்னே சொல்லலாம், அதை ஒரு அருவறுக்கத்தக்க வகையில ஒரு கிசு கிசு பேசுறதா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு அழகா. அவர் வந்து ஒருத்தரை பத்தி பேசியிருக்காரு. ஆமா, அது பக்கத்துல இருக்கிறவர் வேற பாக்குறாரு, இந்த கவுண்டமணி பாபாப்புல இந்த கேள்வி என்கிட்ட கேட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் பக்கத்துல போய் முடிச்சுக்கிட்டு. ஆமா, அது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. இல்ல, ரியல் கேரக்டர் அப்படிதான், எப்படி கிசு கிசு பேசுறதா வேலையும். ஓ, இதுதான் பார்ட் டைமா தான் இப்ப தலைவரா இருக்காரு போல, ஃபுல் டைமா வந்து இந்த வேலை தான் பாத்துட்டு இருக்காரு. அதுல வேற சொல்றாரு, அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச சமயத்துல நடந்ததுதான் நீங்க இப்ப சொன்ன சம்பவம். இந்த பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை இப்படிதான் தலைவரா இருந்தாலும் இப்படிதான் இருப்பான், போய் ஊர்ல போய் ஆட்டை பிடிச்சாலும் மாட்டை பிடிச்சாலும் இப்படிதான் இருப்பான், திமுரு பிடிச்சவன் தான் அந்த அண்ணாமலை, திமுரோட தான் இருப்பான் அப்படின்லாம் பேசியிருக்காரு. திமுரு படம் தான் பாத்துட்டு வந்தாரா, விசாரம் ஏதோ பஞ்ச் டைலாக் மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு எல்லாமே. வேற செய்தி இருக்கப்பா, என்ன வேற செந்தில் பாலாஜி வீட்டுல, சாரி, அவருடைய தொடர்பு உள்ள இடங்கள்ல 8வது நாளாக சோதனை நடந்துகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அந்த வழக்கறிஞர் வீட்டுல இருந்து 2 மூட்டை அளவுக்கு டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்களாம். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி சுத்தி உழைக்கிற வேலை எல்லாமே செய்யப்பட்டிருக்காங்க.
பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த உலகத்தில் உங்களை பற்றி கவலைப்பட யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் பைக்ல சைட் ஸ்டாண்ட் எடுக்காம போய் பாருங்க, தெரியும். மனசு சரியில்லைன்னு தான் கோயிலுக்கு போறோம், அங்கேயும் சர்க்கரை பொங்கல் கிடைக்கலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கடா இது. எனக்கு இது நடந்துச்சு போன வாரம், நான் போற தீர்ந்துருச்சு. வேர்வையில புழுங்கி கதறட்டும் சார். மேட்ச் நடக்கப்ப மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்க சார் இவங்கெல்லாம். திமுக எங்களுக்கு ஆதரவு அளித்ததில் மகிழ்ச்சி அரவிந்த் கெஜ்ரிவால். அவங்கள அசிங்க அசிங்கமா கழுவி ஊத்துறவங்களுக்கே ஆதரவு தருவாங்க, உங்களுக்கு தரமாட்டாங்களா என்ன அப்படின்றாங்க. அண்ணாமலைக்கு விருது கொடுத்துடலாம், திரும்ப ஊழல் பட்டியலை வெளியிட போறேன், பிரஸ் மீட் கொடுக்க போறேன்னா அந்த பேசியிருக்காரு. முதல்ல அந்த முன்னாடி பிரஸ் மீட் என்னாச்சு அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்படியே போயிடுவீங்க, அப்புறம் திருப்பி நீங்களே ப்ரெஸ் மீட்னா என்ன கேள்வி கேட்டு பதில் சொல்லதான் ப்ரெஸ் மீட்டு. ஆமாம். திருப்பி இன்னொரு திரையர் குடிச்சிருக்காரு, எல்லாம் பார்க்குறப்ப என்ன மீண்டும் மீண்டுமா. ஆமாம், திரும்ப அந்த நடைப்பயணத்தை வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அதுவும் மீண்டும் மீண்டுமாங்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே திரும்பியும் ஒரு மாதிரி பேசியிருக்காரு, அதுவும் மீண்டுமா. அப்படிதான் திருப்பி ஆடியோ ரிலீஸாக இருக்கு விஜய்ன்றது. ஆமாம், அது எல்லாமே மீண்டும் மீண்டுமான் தான் இருக்கு. ஆமாம், அந்த தேர்தல் முடிவும் 2019 மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்குமா, மீண்டும் மீண்டுமா, அது 24 முடிஞ்ச உடனே தெரியும். ஆமாம், சிஎம் கனவுல வேற இருக்காரு பண்ணாமல 2026 நான் தான் சிஎம். சிஎம் இப்படியா பேசுவார், கிசு கிசு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு அரசியல்வாதியே நம்ம பார்த்ததில்லை, இப்படி பேசுற அரசியல்வாதிய. இதுல சிஎம் வேறையா? ஆக்சுவலி பிஜேபி காரங்கெல்லாம் வெளி மாநிலங்கள் நம்ம பார்த்துட்டு போவோம், இந்த மாதிரி கிசு கிசு எல்லாம் பேசி வரதெல்லாமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதெல்லாம் புதுசு. ஆமா, ஆடியோ வீடியோலாம். ஆமா, சரி ஓகே, மீண்டும் மீண்டுமாங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம்.